முயற்சியால் நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் நிறைவேற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் அதிகம் உள்ளது. அதை செயல்படுத்துவதற்கு உறுதி கூறுகிறேன். விவசாயத்திற்கு நதிநீர் இணைப்பு தலைவர் கலைஞர் அவர்களால் திட்டப்பட்டு தாமிரபரணி கருமேனி ஆறு இணைப்பு திட்டத்தை கிடப்பில் போடப்பட்டுள்ளது. அதை மத்திய அரசிடம் வற்புறுத்தி அதை நிறைவேற்ற பாடுபடுவேன். 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மத்திய அரசிடம் வற்புறுத்தி 150 நாட்களாக ஆக்கி பெற்றுக் கொடுப்பேன். ரெட்டை ரயில் திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற ஆவணை செய்வேன். திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் மதுரை உட்கோட்டத்தில் செயல்பட்டிருப்பதால் இதை திருவனந்தபுரத்தில் இருப்பதால் நான் அதை மதுரை கோட்டத்திற்கு சேர்க்கும்படி ஆவணம் செய்வேன். நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் திருநெல்வேலியில் அமைத்து 24 நேரமும் பொதுமக்களை சந்திப்பேன். நீட் தேர்வை ரத்து செய்ய நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன். விவசாய கடன், கல்விக் கடன், சுய உழவு கடன் ஆகியவை தலைவர் தளபதி அவர்களால் ஏற்கனவே தேர்தல் அறிக்கையை கூறியது போல அதை ஆவணம் செய்ய குரல் கொடுப்பேன். சரி, பிரச்சாரத்தின் போது எதை மையமாக வேலைவாய்ப்பு திட்டத்தை மையமாக வைத்து நான் வாக்கு கேட்பேன். அதுபோல இப்போ இது 5 ஆண்டு காலமாக நடக்கும் ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் நடைபெறவில்லை. அதை மக்களிடம் எடுத்து கூறி தலைவர் தளபதி அவர்கள் கிராம சபை கூட்டத்தை கூட்டி மக்கள் குறைகளை கேட்டறிந்துள்ளார்கள். அதை எடுத்து கூறி அதை சொல்லி நான் வாக்குகள் கேட்பேன். இன்னைக்கு வந்து அதிமுக வந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. மாதம் 1500 ரூபா வந்து மக்களுக்கு நேரடியாக கிடைக்கிறதுக்கு ஆவணம் செய்வோம் அப்படின்னு இருக்காங்க. அது உங்களுக்கு அதை நீங்கள் உங்களுடைய பிரச்சாரத்துக்கு பின்னடைவாக நினைக்கிறீங்களா? ஏற்கனவே அதாவது முதியோர் உதவி திட்டம் கலைஞர் ஆட்சியில் கொடுக்கப்பட்டதிலிருந்து இப்போது 100,000 பேருக்கு கொடுக்கப்படவில்லை. இது ஒரு ஏமாற்று திட்டம். அது வெற்றி எப்படி உங்களுக்கு இருக்கு, எவ்வளோ ஓட்டு வித்தியாசம் வரும்னு நம்பிக்கை? நான் இந்த தொகுதியிலே நல்ல அறிமுகம் உள்ளவன். 35 காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினராக இருந்து அடிமட்ட தொண்டராக நான் இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறேன். அதனால் மக்கள் என்னை வெறும் வரவேற்போடு ஆதரிப்பார்கள் என்று நம்புகிறேன். நான் சுமார் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று உறுதி கூறுகிறேன்.